சேகவர மிகப்பெரிய போராளின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனா சேகவரவை பத்தி தெரியாத இன்னொரு விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சேகவர எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு, தெரிந்தவர்கள் கற்றுக்கொடுங்கள், தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். விடுதலை வராதவரை ஆயுதம் ஏந்தி விடுதலையை கொண்டு வரலாம், ஆனால் கிடைத்த விடுதலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் சேகவேரா அனைவருக்கும் இலவச கல்வி அப்படிங்கிற விஷயத்த முன்னிறுத்துறாரு. கல்விய என்னைக்குமே முதன்மையா நம்புறவர் சேகவேரா. ஒரு நாட்டுடைய விடுதலை ஆயுதம் ஏந்தி பண்ற போராட்டத்துல மட்டுமே கிடையாது, எல்லாருமே எந்த அளவுக்கு எஜுகேட்டடா இருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியம் அப்படிங்கறத சொன்னதும் சேகவேரா தான். என்னைக்கு கியூப நாட்டு மக்கள் சுதந்திரா காற்ற முழுசா சுவாசிச்சாங்களோ அன்னைக்கு சேகவேரா ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட சொல்றாரு, நான் உங்க கூட சேர்ந்து கியூப நாட்டுடைய விடுதலைக்கு போராடணும்னு முடிவு பண்ண போதில் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், கியூப நாட்டு மக்கள் சுதந்திர காற்ற என்னைக்கு சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து விலகி இன்னொரு இன மக்களுடைய விடுதலைக்காக போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால நான் இப்போ கியூப நாட்டை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லி ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட சேகவேரா சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறாரு. சேகவேரா ஃபிடல் காஸ்ட்ரோ விட்டு பிரிஞ்சு போகும்போதுல அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏ சேகவேராவை இதுக்கு மேலே நாம் வளர விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுறாங்க. சிஐஏவை வச்சு சேகவேராவை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்போதுல தான் சேகவேரா எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல, ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு மட்டும்தான் சேகவேரா எங்கே இருக்காருன்னு சொல்லி தெரியும். ஆனால் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகவேரா மேலே வச்சுருந்தார் பேரன்பு காரணமாக அது அவர் வெளியிடல. ஆனால் சிஐஏவுடைய தொடர் அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சேகவேராவுடைய அனுமதியோட சேகவேரா எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வெளியிட்டது. சேகவேரா எங்கே தெரியுமா இருந்தார், ஆப்பிரிக்காவில் இருக்கிற காங்கோ அப்படிங்கிற நாட்டில். அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான். ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, சேகவேரா காங்கோ நாட்டில் இருக்கும்போதில் அவருடைய போராட்டம் வெற்றி அடையலை, தோல்வியில் தான் போய் முடிஞ்சது. ஆனால் சேகவேரா தோல்வியை கண்டு அஞ்சிறவர் கிடையாது. சேகவேரா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் கேளுங்க, விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரமாகும் இல்லையின் உரமாகும். அந்த வகையில் அவர் காங்கோ அப்படிங்கிற நாட்டில் அவருடைய புரட்சி மிகப்பெரிய அளவு தோல்வியை சந்தித்தாலுமே அவர் சிஐஏ தன்னை தேடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து பொலிவியா நாட்டு விடுதலைக்காக அங்கே போகிறார். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா, பொலிவியா நாட்டு விடுதலையிலையும் சேகவேராவுக்கு மிகப்பெரிய தோல்வி தான். சேகவேரா இன்னமும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் தெரியுமா, நீ ஊமையாக இருக்கும் வரை இந்த உலகம் செவிடாய் தான் இருக்கும், அதனால நீ வெற்றியோ தோல்வியோ களத்தில் இறங்கி போராடு உன்னுடைய விடுதலைக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வகையில் பொலிவியாவில் அவருடைய புரட்சி தோல்வியை சந்தித்தாலும் தோல்வியை கண்டு தோண்டு போறவர் சேகவேரா கிடையாது. சிஐஏ மறுபடியும் மோப்பம் பிடிச்சி சேகவேரா பொலிவியாவில் தான் இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கே இருக்காருங்கிறது தெரியாது. கடைசி சேகவேரா ஆடு மேய்க்கிற ஒரு பெண்மணியை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த ஆடு மேய்க்கிற பெண்மணி அரசுக்கிட்ட சேகவேரா இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. சேகவேராவை உடனே வந்து பொலிவிய அரசாங்கம் கைது பண்ணுது. கைது பண்ணி அவங்க அமெரிக்காவுடைய சிஐஏ கிட்ட சேகவேராவை ஒப்படைக்கிறாங்க. பொலிவியா நாட்டில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சு தான் சேகவேராவை கடைசியாக சேகவேராவுடைய 39வது வயதில் அவரை துப்பாக்கியை வச்சு சுட்டு கொள்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோவால் தாங்கவே முடியல. அவருடைய மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே தன்னுடைய நாட்டு விடுதலைக்காக போராடின சேகவேரா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய புரட்சியாளன் இன்னைக்கு இறந்து விட்டான் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு. மிகப்பெரிய அவரோட கண்ணீரஞ்சலி செலுத்துறாரு. சேகவேராவை எப்படியாவது தன்னுடைய நாட்டில் பதச்சிடணும் அப்படிங்கிறதுல ஃபிடல் காஸ்ட்ரோ ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆனால் அது அவருடைய காலத்தில் நடக்காட்டினாலுமே 1997 கியூபாவுடைய தொடர் கோரிக்கையை ஏற்று பொலிவியா சேகவேரா இருந்த அந்த இடத்துல இருக்கிற அவருடைய எலும்பு கூடுகள் அந்த எச்சங்களை எடுத்துட்டு வந்து கியூபாவில் இருக்கிற சாண்டா கிளாரா அப்படிங்கிற இடத்துல சேகவேராவை மறுபடியும் புதைக்கிறாங்க. ஒரு ஒட்டுமொத்த உலகமே ஒரு புரட்சியாளனை பற்றி பேசுது, அந்த புரட்சியாளனை கொண்டாடுது அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்க, அந்த புரட்சியாளன் எப்படி தன்னலமற்று உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சவனா இருப்பான். சேகவேரா நம்புற அந்த கம்யூனிசிய கொள்கைகளை
நம்ம ஆதரிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இப்ப தேவையில்ல. சேகவர் எதுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மிகப்பெரிய போராட்ட காலத்துக்கு அப்புறம் சேகவர் அவருடைய வாழ்க்கை 39வது வயசுல முடிவுக்கு வருது. சிஐஏ நிறுவனம் சேகவேராவை கொல்லாம விசாரணை நடத்தியிருந்தா அப்படின்னா உலகம் பூரா சேகவேராவுடைய புகழ் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஏ நிறுவனம் சேகவேராவை கொன்றுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் சேகவேராவுடைய புகழ் உலகத்தில் மிகப்பெரிய உச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு. 39 வயசில் சாக போகிற சேகவேரா அதை கூட முன்னாடியே தெரிஞ்ச சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புரட்சியாளர்கள் என்றைக்குமே புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். சேகவேரா பல புரட்சியாளர்களை உலகத்தில் விதைத்து விட்டு தான் சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சேகவேராவை பற்றி ரொம்ப சிம்பிளாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த கதை மூலிமா சேகவேராவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே ஒரு புரிதல் வந்திருக்கும். அவர் எந்தளவுக்கு மற்ற நாட்டு மக்கள் மேலே எந்தளவுக்கு அக்கறை இருந்திருக்காருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சேகவேரா எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடிமைத்தனத்துடைய உச்சம் எந்தளவுக்கு அதிகமாக இருந்தால் சேகவேரா சுதந்திர காற்றை பற்றி இந்தளவுக்கு பேசியிருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேகவேரா அப்படிங்கிற ஸ்டோரியை பற்றி அவரை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் அவருடைய ஸ்டோரியில் நான் சொல்ல மறந்த சுவாரஸ்யமான சம்பவங்களோ சுவாரஸ்யமான விஷயங்களையோ கண்டிப்பாக சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க கீழே கமெண்ட்ஸில். கண்டிப்பாக மற்ற யூசர்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான கதையில் சந்திப்போம். நன்றி.